योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। प्रकाशमान इनिय पुदिय काले वेले மங்களமாய் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்திருக்கிறது. 24 மணி நேரம் நம் கைகளில் கொடுத்து விட்டார் பகவான். இந்த அடுத்த மணி நேரங்களை நாம் எப்படி கழிக்கப் போகிறோம் என்பது நம்முடைய கையில் இருக்கிறது. நான் என்று ஒன்று இருக்கும் வரையில் முயற்சி என்ற ஒன்று உண்டு. ஆக இன்றைய பொழுதை நாம் நாமத்தால் நிரப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த திவ்ய மங்கள நாமத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது ஒரு இறை சக்தி எழும்புகிறது. இந்த நாமத்தில் பூரணமாய் பகவான் இருக்கிறார். ஒரு நாமம் கூட வீணாவதில்லை. எந்த ஒரு பிரார்த்தனை நமக்கு நிறைவேற வேண்டும் என்றாலும் அந்த பிரார்த்தனையோடு இந்த நாமத்தை நாம் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தோமானால், எழுதி கொண்டே இருந்தோமானால், அது எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலும் அதை நம் பகவான் பூர்த்தி செய்து கொடுக்கிறார். இது நிறைய 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 பக்தர்களுக்கு அனுபவம். அதனால் நாம் சொல்லும் பொழுது பக்தி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மனம் ஒருமுகப்பட்டாலும் சரி ஒருமுகப்படாவிட்டாலும் சரி, நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லிய வண்ணம் இருங்கள் என்று நம் பகவான் கூறிக்கொண்டே இருந்தார். இதைத்தான் இந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான் எல்லோரிடமிருந்தும் என்று. சுதாமா சகோதரிகளாகிய நாங்கள் ஒருமுறை பகவானிடம் காணிக்கை செலுத்தி சென்றிருந்த பொழுது சன்னிதித்தர் வீட்டில் பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த காணிக்கையெல்லாம் இந்த பிச்சைக்காரனுக்கு தேவையில்லை. நீங்கள் ஏதேனும் இந்த பிச்சைக்காரனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றிருந்தால் கோட்டி கோட்டியாய் இந்த பிச்சைக்கார கைகள் நாமத்தை கொடுங்கள் என்று. ஆக பகவான் தன்னுடைய தந்தையின் பணி என்ற ஒரு பெரிய இறைப்பணியை பிரபஞ்ச அளவில் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் சொல்லும் ஒவ்வொரு நாமமும் நமக்கு நல்லது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி பெரும் நன்மையை செய்யும். இந்த உலகத்துக்கும் ஒரு பெரிய சேவையை செய்யும். எல்லாவற்றிற்கும் மேல் நம் பகவான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருடைய தந்தையின் இறை பணிக்கு அது உதவும் என்று. நாம் ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது ஆன்மீக முன்னேற்றத்தோடு, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் முன்னேற்றத்தோடு, நம்முடைய குரு பகவானுக்கும் செய்த பெரும் சேவையாக அது அமையும். அவருடைய கைகளில் நாம் வெறும் கருவி மாத்திரமே என்ற ஒரு நினைவோடு செய்யும் செயல்களையெல்லாம் அர்ப்பிக்க வேண்டும். நாமத்தை சொல்லும் பொழுது கூட பகவான் நம்மை நாமத்தை சொல்ல வைக்கிறார் என்ற நினைவோடு அந்த நாமத்தை சொன்ன பிறகும் அவருக்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும். எது ஒன்றை நாம் கடவுளிடம் அர்ப்பித்தாலும் அது பல மடங்கு பெருகி நமக்கு வரும். இதை நாம் நினைவில் கொள்வோம். இது சாதாரண அருள் அல்ல. இந்த விடியற்காலையில் இறை வழிபாடு நிரம்பிய தேவத்தைகள் கூட இறை வழிபாடு செய்யும் நேரம் ஒரு பெரிய இறை சக்தி எழும்பி நிரம்பி இருக்கும். அது நமக்கு மிகவும் துணை செய்யும். அதனால் பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த சன்னதியில்
அவருடைய சக்தி வாய்ந்த நாமத்தை நாம் ஒரு மணி நேரம் சொல்லி இந்த நாம தாமரைகளை அவருடைய தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுது இன்றைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பித்துக் கொள்வோம். மீண்டும் மீண்டும் நம்மால் கெஞ்சத்தான் முடியும், பிரார்த்திக்கத்தான் முடியும். அதனால் அவரிடம் கோட்டி கோட்டி முறை விண்ணப்பிப்போம். பகவான், தங்களால் முடியாதது எதுவுமில்லை, தங்களுக்கு தெரியாததும் எதுவுமில்லை, தாங்கள் பிரபஞ்சத்தின் நாயகன். ஒரு கிருபா திருஷ்டி என்று சொல்வார்கள், தங்களுடைய கருணை பார்வை ஒன்றினாலேயே தங்கள் தெய்வீகம் குறுக்கிட்டு இந்த உலகினுடைய நிலையை ஒரு க்ஷணத்தில் மாற்றிவிட முடியும். தாங்கள் பெரும் மனது வைத்து குறுக்கிட்டு இந்த மனித குலத்தை இந்த கொடிய நோய்களின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், ஆட்கொல்லியாம் பயம், துக்கம், சினம், பொறாமை, பேராசை, தற்பெருமை, ஆசைகளை எல்லாம் வளர்த்து கொண்டே போய் தேவைகளாக மாற்றிக்கொள்வது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாவற்றையும் அழிப்பதற்கு தங்களால் மட்டுமே முடியும். மறுபடியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், தாங்கள் பரவிக்கொண்டிருக்கும் வியாதிகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் புகுந்து இந்த கிருமி கூட்டத்தை முற்றிலும் அழித்து உலகத்தை சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். தினம் தினம் போராடி கொண்டிருக்கும் போர்க்களமாம் வாழ்க்கையிலே பல துறையினை சார்ந்த தொண்டர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அல்லும் பகலும் அயராது உழைத்து தங்கள் உயிரை பணயம் வைத்து மற்ற உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு இந்த நோயை எதிர்த்து போராடி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பை தாங்கள் தந்தருள்ள வேண்டும். எல்லாவித நலத்தையும் கூட்டித்தர வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து அதற்கான வழிமுறைகளுக்கெல்லாம் துணை நிற்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது ஒன்றுதான். இறைவனை அடைவது நம் கையில் இல்லை, ஆனால் இறைவனை நினைத்து கொண்டிருப்பது நம் கையில் இருக்கிறது, நம் முயற்சியில் இருக்கிறது என்று சொல்லி வருவீர்கள். தங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தங்களுடைய பேரருளால் தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே ஒரு சிறந்த கருவியாக செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை மரணமில்லா பெருவாழ்வு எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கான தூய்மையான மனத்தை தங்கள் ஆசீர்வாதத்தால் நாமத்தை கொண்டு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் தங்கள் கைகளில் தான் இருக்கிறது, தங்கள் அருளால் மட்டுமே அது நடைபெறும். எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய கருணையையும் துன்பத்தில் கூட தங்களுடைய பெரும் கருணையை பார்க்கும் திறனும் எல்லா வாழ்வின் எல்லா இன்பத் துன்பங்களிலும் உலகின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய லீலைகளை மட்டுமே காணும் அந்த தூய மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஆத்மாத்மாய் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் ஓவிராம் சரத்குமார்.